ஐக்கிய பாஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் எவ்வளவு நம்புறேன்னு தெரியுமா? ஆனா இவர் இப்படி பண்ணிட்டாரு, சிவகார்த்திகேயன் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் குடும்பத்துல ஒருத்தரா தான் நான் அவரை பார்த்தேன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. ஆனா அவரை இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் டி இமான் ஆக்டர் சிவகார்த்திகேயனை பத்தி மனசு உடைஞ்சு பேசியிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி சினிமால நடந்த விஷயங்கள் அப்படிட்டான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கிய பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. டி இமான் சிவகார்த்திகேயன் காம்போ நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்கனே சொல்லலாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல இடத்துல இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டி இமான் தானே சொல்லலாம். மனங்கொத்தி பறவையில ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீட்டு பிள்ளை வர அவ்வளோ ஹிட் ஆல்பம் கொடுத்திருக்காரு. அவ்வளோ ஏங்க, எஸ்கேவை சிங்கரா அறிமுகப்படுத்தினதே இமான் தான் சொல்லலாம். எஸ்கேவோட ஆரம்ப காலகட்டத்தில் பக்க பலமாக இருந்தது இமானோட பாடல்கள் தான் சொன்னா பொய்யே இல்லைங்க. கிராமப்புறங்களில் பட்டி தொட்டி எல்லாமே எஸ்கேவை போய் சேர்ந்தது இமான் தான் சொல்லலாம். அப்படி இருக்கிற இமான் எஸ்கே காம்போ 2019ல் நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறமா எந்த படங்களையுமே ஒண்ணு சேரல அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் ஒண்ணு சேரலன்னு தெரியுமா? அதை பத்தி டி இமான் வெளிப்படையா பேசியிருக்காரு. எஸ்கே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்டு, என்னோட ஃபேமிலி அவரோட ஃபேமிலின்னு அவ்வளோ க்ளோஸ். அப்படி இருக்கிறப்போ எஸ்கே இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்னால் வெளியில சொல்ல முடியல, அப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாரு. இந்த ஜென்மத்தில் அவர் கூட படம் பண்ண மாட்டேங்க, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்து நான் மியூசிக் டைரக்டராகவும் அவர் ஹீரோவாகவும் இருந்தால் படம் பண்ணுவேன், இனிமே இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு டி இமான் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் என்ன துரோகம்னே சொல்லலாங்க, என்ன நடந்தது எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கிய பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.